இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நெல்லுக்கு பசுந்தால் உரத்தின் முக்கியத்துவம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் சி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். பசுந்தால் வந்து ரொம்ப முக்கியமானது. பசுந்தால் உரம் நம்ம நெல்லுக்கு பார்த்திங்கன்னா பசுந்தால் உரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிர் வளர்கிறதுக்கும் மண்ணினுடைய தன்மை நல்ல ஒரு தரமாக இருந்தால்தான் அதிகமாக நம்ம மகசூலை பெற முடியும். நெல்லுக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து பயிர்களுக்குமே இந்த பசுந்தால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பசுந்தால் உரம் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இலை பசுந்தால் உரம், பசுந்தலை உரம் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். இந்த பசுந்தால் உரங்கிறது பார்த்திங்கன்னா இந்த தக்கை பூண்டு சணப்பு அந்த மாதிரி சொல்லுவோம். தக்கை பூண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் தக்கை பூண்டு. இதை வந்து நம்ம நெல் சாகுபடிக்கு இந்த பசுந்தால் உரத்தை நம்ம போட்டு அப்படியே மலைக்கு உழுது நம்ம பண்ணலாம். இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பசுந்தால் உரம் எப்பமே இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிராமத்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம பசுந்தால் உற்பத்தி பண்ணணுன்னா வெளியில் காட்டு தலைகளை கொண்டு வந்து ஒரு ஏக்கருக்கு போடுவது உங்களுக்கு 5000 ரூபாய் அளவுக்கு செலவாகும். ஆனால் நம்ம இந்த பசுந்தால் உரம் அந்த தக்கை பூண்டு வந்து நம்ம வயல்லேயே போட்டு ஒரு 30 நாளில் மடக்கி உழுபோது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த சத்துக்களை வந்து இதன் மூலமாக 30 நாள் நம்ம வயல்லேயே நம்ம போட்டலாம். அது ஒரு முக்கியமானது ஒன்று. இது வந்து நெல்லுக்கு பண்ணலாம் நெஞ்சை நிலத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற தோட்டக்கால் பயிர்களுக்கு இந்த சணப்பை என்ற ஒரு பசுந்தால் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம். இதையும் போட்டு வந்து ஒரு 30-40 நாளில் மடக்கி விழுதோம்னா நம்ம சத்துக்களை வந்து நம்ம அதிகமாக நம்ம மண்ணில் வந்து நிலைநிறுத்தலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த நம்ம பசுந்தால் உரத்தை நம்ம அதிகமாக பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெல்லுக்கு அநேகமாக நெல்லுக்கு நம்ம பசுந்தால் உரத்தை போடும்போது பசுந்தலை உரமாகட்டும் பசுந்தால் உரங்களாகட்டும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அதிகமான நெல்லை வந்து மண்ணில் மடக்கி விழும்போது பார்த்திங்கன்னா நிறைய அதில் அது மக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் உருவாகுது. இந்த தலைச்சத்து அதிகம் உருவாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கே வந்து நிலங்கள் ரொம்ப ஒரு ஒவ்வொரு நிலங்கள் அது கலர் நிலங்காக இருக்குதோ அப்போ வந்து நம்ம இந்த நெல்லுக்கு வந்து பசுந்தால் உரத்தை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பசுந்தால் உரம் மடக்கி உழுத பின்னாடி அது மக்கின பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவும் அமிலம் உண்டாகும். கார அமிலம் உண்டாக்கி பார்த்தீங்கன்னா அந்த கார அமில நிலை நடுமலை வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த பயிர்கள் வந்து ஈஸியாக அந்த சத்துக்களை எடுத்துக்கிறது நல்ல வசதியாக இருக்குது. அதனால் வந்து பசுந்தால் உரம் ரொம்ப ரொம்ப நெல்லுக்கு முக்கியமானது. அதேமாதிரி தோட்டக்கால நிலத்துக்கும் அந்த சணப்பை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போலாம் அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடு கால்நடைகள் இருந்தது. கால்நடை இருக்கும்போது நிறைய பார்த்திங்கன்னா நிறைய எருக்களை வந்து வெளியில் கொண்டு வந்து நம்ம பண்ணுவோம். பட் இப்போ வந்து கால்நடைகள் இல்லாததுனால இப்போ நம்ம பசுந்தால் உரத்தை நம்பி நம்பி இருக்கிறோம். அதுமாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த பசுந்தால் உரம் போடுறது மூலமாக எந்த ஒரு வயலில் வந்து இந்த கார அமில நிலை நடுநிலைமையில் இருக்குதோ அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அனைத்து சத்துக்களும் இப்போ பெருவூட்ட சத்துக்களான நிலை தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களான போரான் ஜிங்க் இந்த மாதிரி அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பசுந்தால் உரம் போடுறது மூலமாக நிறைய வந்து ஒரு மகசூல் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பசுந்தால் உரம் போடுறது மூலமாக ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டன் அளவுக்கு நாம் இந்த பசுந்தால் உரத்தை உற்பத்தி பண்ணலாம். இந்த தக்கை பூண்டாகட்டும் மற்ற நம்ம இந்த சணப்பை ஆகட்டும் 10 டன் பண்ணலாம். அதே வந்து நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்தபோது முன்னே சொன்ன அதிகமான செலவு வந்து விவசாயிகளுக்கு ஆகும். தக்கை பூண்டு வந்து நம்ம இது நெல் வயல்களுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி சணப்பை வந்து நம்ம தோட்டக்காலங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி மானாவர்களுக்கு கொளிஞ்சின்ற வந்து ஒரு பசுந்தால் உரத்தை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் இந்த மலைக்கு விழுறது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்து நாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுந்தலை உரம் இந்த எருக்கு வேம்பு கிளைசடியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசுந்தலை உரம் இதுக்கு என்ன பண்ணலாம் வெளியிலேருந்து கொண்டு வந்து நம்ம வயலுக்கு போடும்போது கண்டிப்பாக மடக்கி விழும்போது நல்ல ஒரு மகி நல்ல ஒரு மகசூல் தலை சத்துக்களை வந்து அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த பசுந்தால் உரம் எப்படி முக்கியமானது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிர் சுழற்சியிலையும் மற்ற நெல் ஆகட்டும் மற்ற தோட்டக்கால் வாழையாகட்டும் இந்த பசுந்தால் வந்து நம்ம ரொட்டேஷனில் கொடுக்கும்போது பயிர் சுழற்சியில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மற்ற அந்த உணவு சங்கிலி இப்போ பூச்சி ஆகட்டும் நோய் ஆகட்டும் மற்ற களைகள் ஆகட்டும் என்னுடைய உணவு சங்கிலி வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய பூச்சிகளும் நோய்களும் களைகளும் வருவதில்லை. அதனால் எந்த ஒரு பயிர் சுழற்சியானாலுமே நம்ம அந்த பசுந்தால் உரத்தை கண்டிப்பாக நம்ம சேர்த்தணும். அப்படி சேர்த்தும்போது நம்ம மண்ணின் தரத்தையும் அதிகம் பண்ணலாம் அந்த பூச்சிகளையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். அது மாதிரி அந்த பசுந்தால் உரம் போடுறது என்ன ஆகுதுன்னா நம்ம தோட்டக்கால நிலங்களில் மண்ணினுடைய ஈரத்தன்மையை வந்து ஈரத்தன்மையை காக்கும். அதே மாதிரி மற்ற சத்துக்களை வந்து அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி சில நேரத்தில் களைகளை வருவதும் நம்ம தடுக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மீனும் இந்த நெல் வயல்களில் அது மட்டும் இல்லாமல் நெல் வயல்களில் இன்னும் வந்து நம்ம பசுந்தால் எப்படின்னா நம்ம இன்னொன்று நம்ம அந்த SRI சொல்லுவோம் திருநெல் சாகுபடி அதில் பார்த்திங்கன்னா மேலும் இந்த
கோணை விட கலைக்கறிவை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இடையில் உள்ள இந்த பயிர்களுக்கு இடையில் உள்ள களைகளை வந்து நம்ம அந்த கோணை விட கலைக்கறிவு மூலமாக நம்ம மலைக்கு விழும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உரமாகவே ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கோணை விட கலைவை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மண் வந்து நல்ல பொலபொழப்பு தன்மை, நல்ல உரம் போட்ட பின்னாடி நம்ம அந்த உழுவுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொலபொழப்பு தன்மையாகும். அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள காத்தோட்டம் வந்து நம்ம மண்ணுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத நூறில் நிறைய கிடையாது, காத்தோட்டம் நிறைய கிடைக்கும், அது களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வகையில் நம்ம இந்த நெல் வந்து நம்ம அதிகமான மகசூலை பெறத்துக்கு இந்த பசுந்தாள் உரங்கள் நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக நம்ம அதிகமான லாபம் பெறலாம். விவசாயிகள் இந்த ரெண்டுத்தையும் வந்து பசுந்தாள் உரத்தையும் பசுந்தாள் உரங்களையும் பயன்படுத்தலாம். முன்னே சொன்ன இந்த பசுந்தாள் உற்பத்தியில் நம்ம அந்த பசுந்தாள் உரம் சொல்கிறோம், பசுந்தலை உரம், இதில் வந்து நம்ம விதை உற்பத்தியும் பண்ணலாம் விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் நம்ம பசுந்தால உரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இது விதை உற்பத்தி பண்ணால் இதுலேயும் வந்து விவசாயிகள் ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நடவு பண்ணும்போது இந்த பசுந்தாள் உரத்தை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அந்த விதை இருந்தால் போதும். அந்த 10 கிலோ விதையை நம்ம ஒரு ஏக்கருக்கு போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா விதைத்த பின்னாடி அதில் நம்ம பசுந்தாள் உரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 200-300 கிலோ கிடைக்கும். அப்படி இப்போ வந்து 300 கிலோ கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் 1 கிலோ வந்து 80 ரூபானா கூட அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். இதில் வந்து இந்த பசுந்தாள் உரத்தை விதை உற்பத்தியும் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம நிலத்தில் வந்து அதிகமான மகசூலையும் பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம பயிர் மல்லாராய்ச்சியில் இப்போ எல்லாமே போட்டிருக்கோம், பசுந்தாள் உரங்களான தக்கை பூண்டும் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி நம்ம சணப்பையும் போட்டிருக்கோம். இது வந்து இரண்டு பயிர்களுக்கும் உள்ள எஃபெக்டை வந்து எந்த அளவுக்கு நமக்கு இருக்குதுன்றது ஒரு விவசாயிகள் வரும்போது விவசாயிகள் வந்து நம்ம பயூருக்கு வரலாற்று வரும்போது பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் இந்த பசுந்தாள் உரத்தை காமிக்கிறோம். இந்த சணப்பை மற்றும் தக்கைப்பினியான சில விவசாயிகள் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விவசாயிகள் வந்து நம்ம நிலையத்தில் வந்து விசிட் பண்ணுறாங்க. அப்போ இதை விசிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் இப்போ சணப்பை இதை வந்து பயிருக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி தக்கை பூண்டு ஒவ்வொன்றும் சொல்கிறோம். சொல்லிட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம லைவாக நம்ம பிளான்ட்டை காய்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அதனுடைய பயன்களும் அதனுடைய பசுந்தாவத்துடைய பயன்களை நம்ம சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக விவசாயிகள் உடனே நம்மக்கிட்ட விதை இருக்கான்னு கேட்குறாங்க. அதுமாதிரி அதையும் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் என்ன பண்ணுறோன்னா அந்த பசுந்தாள உரங்களை நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம நெல் விவசாயிகளுக்கு அந்த வயலிலே நம்ம நெல் நாற்று உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணாராய்ச்சியத்தில் பார்த்திங்கன்னா இப்போது விவசாயிகளுக்கு இந்த நெல் நாற்று வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெல் நாற்று எப்படி போடுவோம்னா இந்த மேட்டு பாத்தி நாற்றுல வந்து நெல் நாற்று போடுவோம். நாற்றுல போட்டது ஒரு பாத்தியில் 1 மீட்டரில் அகலம் ஒரு 20-25 மீட்டர் வந்து லென்த்துக்கு பார்த்திங்கன்னா நர்சரி போடுவோம். நர்சரி போட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அதை பயன்படுத்தலாம். அது வந்து 4 கிலோ நெல் வந்து அதில் போடுவோம், அது பயன்படுத்தலாம். அது விவசாயம் என்ன பண்ணலாம்னா கொண்டு போய் அது ஒரு ஏக்கருக்கு வந்து ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து ஒரு அந்த ஒரு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாய்க்கு நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். விவசாயிகள் ரொம்ப ஆர்வமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பயூர் 1 வெரைட்டி இதை வந்து மெயினாக நம்ம நர்சரி போட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து விவசாயிகள் வரக்கூடிய காலங்களில் விவசாயிகள் வந்து இந்த அருகில் உள்ள நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆகட்டும் மற்ற அருகில் உள்ள மாவட்ட விவசாயிகள் வந்து இந்த மாதிரி நம்ம நர்சரி வந்து பயன்படுத்தினா ஈஸியாக வந்து அவங்க நல்ல மகசூல் வந்து அவங்க பெறலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி சிவகுமார் அவர்களை 0944-436-3766 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.